நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பரிசளிப்பு விழா நிகழ் தொகுதியில் மற்றொரு பரிசளிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பரிசளிப்பு ஸ்டெப் 5, ஐந்தாவது கட்டத்திலே நாம் இந்த பரிசளிப்பை தற்போது நடத்த இருக்கின்றோம். பாடசாலைக்கு பல வழிகளிலே கல்வித்துறையில், கலைத்துறையில், இலக்கியத்துறையிலே பங்காற்றி அந்த மாணவர் குலத்தை கௌரவிக்கின்ற நேரம், பாடசாலையின் ஒழுக்க விழுமியங்களுக்கு உட்பட்டு தன்னால் ஒரு பங்களிப்பை வழங்கி பெருமதி மிக்க ஒரு பரிசினை தன்னகத்தை கொள்கின்ற மாணவர் குலத்துக்கு தற்போது பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. பாடசாலை நாட்களிலே சிறந்த வரவுக்குரிய மாணவர் என்ற நாமம் மகுடம் சூட்டி இந்த பரிசினை தக்க வைக்க இருக்கின்ற மாணவர்கள் 4 பேர் கடந்த ஆண்டிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். சிறந்த வரவு பாடசாலை நாட்களிலே தொடர்ச்சியான வரவை காட்டிய அந்த 4 மாணவர்களுக்குமான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது பாடசாலைக்கு கம்பகா கல்வி வலயத்தினால் பொறுப்பு ஆசிரியர் ஆலோசகராக வழங்கப்பட்டிருக்கின்ற ஆசிரியர் ஆலோசகர், சுகாதாரப்பாட ஆசிரியர் ஆலோசகரும், அதேபோன்று உளவியல் துறை ஆசிரியர் ஆலோசகரும் ஆகிய ஆசிரியர் MMM இல்யாஸ் ஆசிரியர் அவர்களின் கரங்களினாலும், பிரதி அதிபர் சகோதரர் ASM முஃபாரிஸ் அதிபர் அவர்களின் கரங்களினாலும் இந்த வேளையிலே ஆசிரியர் ஆலோசகரோடு எமது பாடசாலையின் அதிபர் அசாம் அதிபர் அவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்பார்கள். இவர்களின் கரங்களினால் இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற மாணவர்கள் பாடசாலைக்கு தொடர்ச்சியான வருகை தந்து பாடசாலைக்கு, பாடசாலையின் நட்பேருக்கு களம் அமைத்து கொடுத்த அந்த மாணவர் தரம் உண்டை சேர்ந்த செல்வன் MA ஷைனி ஐஃபா. ஷைனி ஐஃபா செல்வி, ஷைனி ஐஃபா தரம் 5 சேர்ந்த இந்த சின்னம் சிறுசு தொடர்ச்சியாக பாடசாலைக்கு வந்து பெருமதி மிக்க இந்த பரிசினை தட்டி செல்கின்றார். அடுத்து தரம் 5 சேர்ந்த ASF சீமா, எங்கே கைகளை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அடுத்து தரம் 7 சேர்ந்த MAF ஹன்ஃபா செல்வி, MAF ஹன்ஃபா. அடுத்து தரம் 10 சேர்ந்த FMF ஹஸ்னா. தரம் 10 தற்போது 11 தரத்திலே கல்வி கற்கின்ற செல்வி MMF ஹஸ்னா. இவருக்கான பரிசுகள் தற்போது எமது ஆசிரியர் ஆலோசகர் சகோதரர் இல்யாஸ் ஆசிரியர் மற்றும் ஏஎஸ் பாடசாலையின் அதிபர் ஆகியோரின் கரங்களினால் இணைந்து வழங்கப்படுகிறது. ஆம், பாடசாலையில் சிறந்த வரவு மிக்க இந்த மாணவர்கள் நிச்சயம் எதிர்காலத்திலே வளம் மிக்க மாணவர்களாக வருவதற்கு அதுவும் ஒரு களம்தான் என்று கூறிக்கொள்கின்றோம். சிறந்த வருகையின் மூலம் பரிசு பெற்று சென்ற இவர்களை வாழ்த்தி நாம் அடுத்த விடயத்துக்கு விளைகின்றோம்.